Hi students, in the video la namma arivalvu kaalathai vechi seiyakudiya sila kanakkugala paapom. Adha book la ulla eduthukattu naalavathu eduthukattu oru mudhal vagai vinaiyanadhu 90% niraivu pera 8 mani neram theivaipadugirathu enil avinai 80% niraivu pera theiviyana nerathai kanakkiduga. Ippo eppadi idhukku theervu kandupidikka porom appadina mudhal vagai vinai adhanal munai mudhal vagai vinaikkana vinai veega maarilikkuriya samanpaada mudhala eluduvom. K is equal to 2.303 by T log A0 by A அப்படிங்கிறது. இதில் நம்ம A0 அதாவது ஏயுடைய துவக்க செறிவை 100 மோலார்னு வச்சுக்கிடுவோம். சதவீதம்ங்கிறதுனால அதை 100 மோலார்னு வச்சுக்கிடுவோம். T ஈக்குவல் டு T 90%. ஏ வந்து இப்போ என்ன இருக்கும், 10 மொலார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். கொடுக்கப்பட்டது என்னது, T 90% வந்து 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்படி இருக்கும்போது T 80% வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏ 80% ஏயுடைய செறிவு 20 மொலார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா, இனிமே இந்த வினைவேக மாறிலிக்குரிய சமன்பாட்டில் இதை பிரதியிடுவோம். கே இஸ் ஈக்குவல் டு 2.303 பை T 80 லாக் 100/20. சரியா, 100 வந்து என்னது துவக்க செறிவு, A0/20 வந்து T 80% ஆகும்போது உள்ள செறிவு. சரியா, இனிமேல் நமக்கு தேவை நம்ம கணக்கிட வேண்டியது என்னது, T 80. அப்போ T 80 அந்த சைடு கொண்டு போயிடுவோம், கேயை கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ T 80% ஈக்குவல் டு 2.303 பை கே அப்படின்னு இருக்கும். கே லாக் இதை வந்து நம்ம சுருக்கணும்னா 100/20 என்னது 5. சரியா, இந்த விவரத்திலிருந்து நம்ம கேயுடைய மதிப்பை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, கே இஸ் ஈக்குவல் டு 2.303 பை T 90 லாக் 100/10. T 90 போட்டதுனால என்ன வரணும், துவக்க செறிவு A0 வந்து 100னா ஏ வந்து 10. சரியா, அப்போ 100/10 10னு கிடைக்குமா. கே இஸ் ஈக்குவல் 2.303, இது T 90 வந்து என்னது நமக்கு கொடுத்துருக்கு 8 மணி நேரம்னு, அப்போ 8 லாக் 10 அப்படின்னு இருக்கும். லாக் 10 மதிப்பு 1. அப்போ இதில் நம்ம பிரதியிட்டோம்னா 2.303/8 என்னது 8 தான் கே. அப்போ இந்த கேயுடைய மதிப்பை ரெண்டாவது சமன்பாட்டில் கொண்டு என்ன செய்யணும், நம்ம பிரதியிடணும். T 80 ஈக்குவல் டு 2.303 பை, இந்த இடத்துல தான் கே இருந்தது, அது 2.303/8 போடணும். போட்டோன்னா 2.303 கேன்சல் ஆயிரும். அப்போ 8 மேலே வந்துருமா, 8 × 0.6989. இது என்னது, 0.69989ங்கிறது லாக் 5 மதிப்பு. சரியா, இதை பெருக்கணுன்னா 8 × 5.59 ஹவர்ஸ் மணி நேரம் கிடைக்கிது. சரியா, அடுத்தது அஞ்சாவது கணக்கு. 500 கெல்வின் வெப்பநிலையில் எக்ஸ் கிவ்ஸ் விளைபொருள் என்ற ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ்வு காலம் 6.9932×10⁴ செகண்ட். 500 கெல்வின் வெப்பநிலையில் எக்ஸை வெப்பப்படுத்தும் போது 100 நிமிடங்களில் அது எவ்வளவு சதவீதம் சிதைவடைந்திருக்கும். இப்போ எவ்வளவு சிதைவடைந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, 100 நிமிஷத்தில் அது எவ்வளவு இருக்குது. இப்போ கொடுக்கப்பட்டது என்னதெல்லாம் முதல்ல எழுதிக்கிடுவோம். T ½ வந்து 0.09932×10⁴ செகண்டு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், T வந்து 100 மினிட்ஸ் இருக்கும்போது A0/A/A0 × 100 தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். முதல் வகை வினைக்கு T ½ வந்து 0.6932×K அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதில் பிரதியிடுவோம். பிரதியிட்டோம்னா கே ஈக்குவல் டு இந்த 0.6932×6.932×10⁴. சரியா, கேயுடைய மதிப்பு பிரதியிட்டிருக்கோம். அப்போ இதை கேன்சல் பண்ணி வரும்போது 10⁻⁵ செகண்டுன்னு நமக்கு கிடைக்கும். சரியா, கே இஸ் ஈக்குவல் டு 1/T லாக் A0/A அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் நம்ம என்ன செய்வோம், இப்போ பிரதியிட போகிறோம். கே வந்து என்னது, பிரதியிட முன்னாடி நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிட போகிறோம் அப்படின்னா, இந்த லாக் A0/A ஒரு சைடு வச்சுக்கிடுவோம், K × T அடுத்த பக்கம் கொண்டு போகிறோம். நம்ம லாக் A0/A தான் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். T நமக்கு தெரியும், 100 நமக்கு தெரியும், 100 நிமிஷம் நமக்கு தெரியும், அப்படி தானே. ஆனால் K
கே உடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்கு, பெர் செகண்டில் கொடுத்துருக்கு. அதனால் நம்ம 100 நிமிஷத்தை செகண்டாக என்ன செய்யணும், மாற்றணும். 1 நிமிஷத்துக்கு 60 செகண்டு, அதனால் அதை 60ஆல் பெருக்கணும்னா நமக்கு 10000 நிமிஷம் வந்து செகண்டாக மாறிடும். அப்போ நம்ம இதில் இன்னொரு ஸ்டெப் வந்து இடையில் எழுதிக்கணும், லாக் A0 / A இஸ் ஈக்குவல் டு K × T எழுதிக்கணும். இப்போ கேக்கு பதிலாக நம்ம 10⁻⁵ பெர் செகண்டை போடலாம். டி என்னது 100 × 60, 60 செகண்ட். 60 செகண்ட் ஏன் போட்டோன்னு புரியுதுல, 100 நிமிஷம்னு கொடுத்துருக்கு, அதை வினாடியாக மாற்றதுக்கு அதை 60ஆல் பெருக்கிக்கிடுறோம். சரி, இப்போ இதை நம்ம பெருக்கணும்னா 0.06 கிடைக்கும். இந்த பக்கம் லாக் A0 / A, இந்த லாகை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இ பவர்னு சொல்லி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா, இப்போ லாக் இந்த பக்கம் நீங்கிட்டுனா அந்த சைடு உள்ள நம்பரை இ பவர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்போ A0 / A ஈக்குவல் டு E⁻⁶ நமக்கு கிடைக்கும். இந்த E⁻⁶க்கு மதிப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்கு, கணக்கிலே கொடுத்துருக்கு 1.06 அப்படின்னு சொல்லி. சரியா, A0 / A வந்து இப்போ என்னது 1.06. நமக்கு வந்து A0 / A மதிப்பு தான் நமக்கு தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, A0 - A / A0 × 100. அப்போ இதை A0வால் என்ன செய்வோம், நம்ம வகுத்துருவோம். வகுத்தோன்னா A0 / A0 1 இருக்குமா, -A/A0 × 100. அப்போ 1 - 1.06. எப்படி 1.06, 1/1.06 வந்தது, A0 / A மதிப்பு 1.06. நம்ம ஆனால் பிரதிட வேண்டியது என்னது, A/A0 உடைய மதிப்பு. அப்போ இது என்னவாகும், 1/1.06 மாறும். சரியா, போட்டோன்னா நமக்கு இப்போ சுருக்கணும்னா 5.6% நமக்கு கிடைக்குது. சரியா, அடுத்தது 6வது கணக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, அடிக்கடி கேட்காங்க. ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவடைய தேவையான நேரமானது, அவ்வினை பாதியளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல தோராயமாக 10 மடங்கு என காட்டுக. அதாவது டி 99.9% ஈக்குவல் டு 10 × 1/2 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம காட்டணும். இப்போ அதுக்காக நம்ம என்ன வச்சுக்கிடுவோம், A0 அதாவது துவக்க சரிவு வந்து 100 வச்சுக்கிடுவோம். அப்போ டி வந்து டி 99.9, ஏயின் சரிவு அப்போ என்ன இருக்கும், 100 - 99.9. புரியுதா, 100% இருக்குது, 99.9% டைமில் எப்படி இருக்கும் அதோடைய சரிவு, 100லேருந்து 99.9 கழிக்கணும், அப்போது 0.1 கிடைக்கும். நம்ம சமன்பாடை எழுதுவோம். வினை வேக மாறிலிக்கான சமன்பாடு K = 2.303 / T log A0 / A. நமக்கு என்ன வேணும், டி 99.9 வேணும். அப்போ டி அந்த பக்கம் எடுத்துக்கிடுவோம், கேயை கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, டி 99.9% ஈக்குவல் டு 2.303 K log 100 / 0.1. சரியா, என்னது, A0 / A தானே, A0 100, A வந்து 0.1 பிரதிவிட்டாச்சு. இப்போ என்ன மாற்றம் இருக்கும் இதில், இந்த இதை மகத்தில் மட்டும் மாற்றணும். 100 / 0.1 வந்து 1000 கிடைக்கும். 1000 லாக் மதிப்பு வந்து 3. சரியா, அப்போ 3 K வந்து, இப்போ இதை ரெண்டு என்ன செஞ்சுருக்கோம், பெருக்கியிருக்கோம். 3.2.303 பெருக்கிருக்கோம், 6.909 நமக்கு கிடைக்கும். சரியா, இதை வந்து நம்ம சுருக்கி பார்த்தோன்னா நமக்கு வந்து 0.9 அப்படின்னு நமக்கு சமன்பாட்டில் வரும், அப்படி தானே. அதனால் 0.909, 0.9, 0.69, 0.69 தான் நமக்கு ஃபார்முலாவில் வரும். அதை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், அந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக 10ஆல் என்ன செய்கிறோம், பெருக்கிறோம். அப்போ இந்த மேலே இருக்கிற நம்பர் வந்து 0.69 வந்துடும், கூட ஒரு 10 நமக்கு இருக்குது. புரியுதா, அப்போது இந்த மதிப்பு 0.69 / K நம்ம T½ எழுதிடலாமா. அப்போ இது என்ன ஆயிரும், 10 × T½ அப்படின்னு கிடச்சிரும். சரி, இது வந்து ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் அடிக்கடி கேட்காங்க, இதை நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூம்மா.